இன்னைக்கு என்ன ஹெட்லைன் கிராண்ட் ஃபாதர் பொறந்த கட்டிய லவ்லி பாஸ் இன்னொரு வாட்டி வருட்ட அவனுக்கு இருக்கு யார் கால் பண்றது ஐயோ இந்த தட்டு குட்டவா லவ்லி பாஸ் ஏ சொட்ட இன்னைக்கு உன பொறந்த கட்ட வர போறேன் ரெடி கப்பி பிட்டா பெரிய வீரன் நினைப்பா இன்னைக்கு வாடா உன் கை கால எல்லாம் வெட்டி நான் பிரியாணி வைக்கிறேன் பொறுக்கி பைய ஐயோ கிராண்ட் பா ஏ கிராணி எதுக்கு அப்படி கத்துற அன்னைக்கு வந்து அடிச்சிட்டு போனான் அந்த பொறுக்கி பைய லவ்லி பாஸ் திரும்பி வரா நம்ம வீட்டுக்கு என்னது வருட்டு இன்னைக்கு அவன் வீட உனக்கு Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கான வீடியோவில் நம்ம கிரானி சாப்டர் 2ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம போட் எஸ்கேப் பண்ணியிருந்தோம், மேல ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுவும் செக் பண்ணி பாருங்க. இந்த மொட்டையும் சொட்டையும் நைட்டு கனவுலாம் வந்து தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. கனவுல வந்து எலிபுட்டு எலிபுட்டு போயிடுறாங்க. அதனால இன்னைக்கு நான் போட்டு தரலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த சொட்டையும் போடணும், அடுத்தது அந்த மொட்டையினையும் போகணும். அதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். என்னடா டேப்பு கொடுத்துருக்கீங்க, நம்ம வாயை ஒட்டிக்கு சொல்லி கொடுத்துருக்காடுங்களா? இது என்னங்க பொணப்பேட்டி மாதிரி இருக்கு. ஓகே அப்படியே உள்ள போவோம். இதுல ஏதாவது இருந்தாடா நல்லா இருக்கும், ஏதாவது கொடுக்கறாடே ஏதாவது அட போங்கடா நாரப்பையிலா எதுவுமே இல்லை. எப்படி நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன்னு தெரியல. ஏதாவது இருக்கான்னு பாப்போம். இங்க ஏதாவது வாவ் ஹெலிகாப்டர் கீ கிடைச்சிருச்சு. ஆனா ஹெலிகாப்டர் எங்க இருக்குன்னு தான் தெரியல. தெரியல அங்க பாருங்க சொட்ட போது. நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொன்னா நீ திரும்பி போட்டு பின்னாடி போனா நமக்கு ஊதிரும் சங்கு, நம்ம கம்முடு மேல போயிடலாம். ஓகே மொட்டை எதுவும் சர்ப்ரைஸ் கொடுத்துறாதரா எட்டி பார்த்து, நல்ல வேலை யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இதுல ஏதாவது கிடைக்குமா? இங்க ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். கண்ணு கிடைக்கணும், அடப்போங்கடா இது கொடுத்துருக்கீங்க. கண்ணு வேற இல்லைங்க, கண்ணு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். மொட்டை மொட்டையும் போறான். பாத்துட்டா ஐயா பாத்துட்டா பொறுக்கி போயிலே வந்துட்டியா? நீ போன்ல பேசினதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கடே மொட்டை, நான் ஜாலியா பேசுனேன்டா, அதை விட நீ சீரியஸா எடுத்துக்கிற கபடி மேல ஏறிக்கலாங்க. லே மொட்டை இதுக்கப்புறம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இங்க மேல ஏறிட்டன்ல வரண்டா இருறா, கண்ணு மட்டும் கிடைக்கணும்டா இருறா, உன் மண்டையை புழக்கறேன்டா. கண்ணு வேற எங்க வச்சிருப்பானுங்கன்னு தெரியல. இதை ஓபன் பண்ணி பார்ப்போம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இதா இருக்கு. வெப்பன்கி கிடைச்சிருச்சுடா மொட்டை. இன்னைக்கு உன் மண்டையை பூசணிக்கு ஆகிறது உறுதிடா. எங்க இருக்கா மொட்டை? மட்டும் இருக்கானா? இந்த கேப் ஒளியே பார்த்தா யாரும் இருக்க மாதிரி தெரியல. ஜம்ப் அப் போடே கீழே வந்தாச்சு. ஓபன் பண்ணி வெளியே போயிடலாம். என்ன ஓபன் ஆக மாட்டேங்குது? உள்ளே கிடதா புரிஞ்சு போயில. ஐயோ சாத்தி புட்டான், திறக்க மாட்டேங்குது. மறுபடியும் ஐயோ கிளவிய, நீ வேணா நாட்டு கிளவியா இருக்கலாம், டம்மி என்ன விட்டுற ஓடிடுறேன். ஐயோ தொடர்ந்து கிளவி கிளவி உற்று கிளவி, உன் பையனா நினைச்சு உற்று கிளவி நாட்டு கிளவி. அப்பாடா இந்த பக்கம் வந்தாச்சு, இதை சாத்தி விட்டு படுத்துக்கலாம். இங்க போருங்க, கிளவனும் கிளவியும் மீட் பண்ணிக்கலாம். அந்த பொறுக்கி போய் எங்க அடிச்சாங்களோ சொல்லு, இன்னைக்கு வெட்டி சூப்பு வச்சு குடிச்சிடலாம். சரி டார்லிங். ஏய் நீங்க என்னடா மனுஷ சூப்பு வச்சு குடிக்கிறீங்க? நாட்டுக்கோழி சூப்பு கேள்விப்பட்டிருக்கேன், நண்டு சூப்பு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க மனுஷ சூப்புல வைக்கிறாங்க, போய் கன்று எடுத்துட்டு வந்து போட்டு தொடணுங்க எனக்கு. ஆ இங்க ஒரு கன்று இருக்குது, அந்த கரண்ட் சாக்கு கன்று, அது அப்புறம் எடுத்துக்கலாம். போயிட்டு நம்ம இன்னும் அதோட ஒரு பயங்கரமான கன்று இங்க இருக்குதுங்க. நம்ம போன மேட்ச் எடுக்கவே முடியல, இன்னைக்கு சாவி கிடைச்சிருக்குது. வெப்பன் கீ வச்சு அதை எடுத்து விடணும். இந்த இதுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா கன்று? ஏ சொட்டை, உன் மண்டையில நாலு வெள்ள முடியை வச்சுக்கிட்டு நீ எந்த நாட்டம் போடுற? அந்த நாலு முடியும் பிடிங்கி போடுறேன் பாரு இந்த கன்னை வச்சு. இன்னைக்கு அடிக்கிற அடியில இன்னைக்கு உனக்கும் உன் புருஷன் தீபாவளி தான். ரெண்டு புல்லட் கிடைச்சிருச்சு. ஹே மொட்டை சொட்டை ரெண்டு பேரும் வாங்கடா, இன்னைக்கு பொழந்து கட்டுறா யாரோ வர மாதிரி இருக்கியா? சொட்டை வந்துருச்சு. சொட்டை கிளவி இங்க தான் இருக்கியா? இரு உன்ன போட்டு தள்ளுறேன். ஒழிச்சுக்கிட்டு இருக்குது பத்தி. தீபாவளி எனக்கு இல்லடா, உனக்கு யாரு கிட்ட? என்னங்க இப்படிலாம் அடிக்கிறாய்க? கிளவி என்னடா கதவு உள்ள விட்டு சாத்தி விட்டு போயிடுறான். கிளவி என்னடா மறைஞ்சிருந்து மண்டையில அடிக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் சும்மா விடக்கூடாது. டே டூ வந்தாச்சு. அந்த கிளவி சொன்ன மாதிரி என் காலு ஒன்னும் உடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நொண்டி நொண்டி தான் நடக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் போய் கன் எடுக்கணுங்க, மேலதான் போட்டோம்னு நினைக்கிறேன். இங்க இருக்குங்க கன் எடுத்துக்கலாம். ஏ சொட்டை மொட்டை இப்ப வாங்கடா, ரே வாங்கட, முன்ன மாதிரி மறந்துருந்து அடிக்காதீங்க. சொட்டை போகுது மேல நடந்து போறது. ஐயோ யோக்கில வருது, ஐயோ மொட்டைத்தலைன்னு வரும். அவசரத்துல ரெண்டு புல்லட்டையும் கிளவி மேலேயும் இறக்கிட்டீங்க. இப்ப மொட்டைத்தலைன்னு அடிக்கிறதுக்கு நமக்கு வேற புல்லட் வேணுமே. ஐயோ ஆமோ வேற எங்க இருக்கு? ஆமோ கிடைச்சிருச்சு. ரே மொட்டை இப்ப வாடா வாடா வாடா, மறந்து போடா. என்ன போஸ் கொடுத்துட்டு படுத்திருக்க இப்ப பாத்தீங்களா? படுத்திருக்க பொசிஷன் அந்த சாவியை கூறாடே, இதை வச்சுதானே என்ன அந்த
ரூமுக்குள்ள விட்டு சாத்திட்டு போனேன். மொட்டை தலையா படுத்திருக்க போசிஷன்லயே நசுங்கிரும். புரியணுங்களுக்கு புரியும். ஆ எங்க போறீங்க? சொட்டை படுத்திருக்கு. ஏ சொட்டை, ஏய் வழி விடு. ஐயோ கால் பிடிச்சி குருசங்காரன்னு சொன்னது கோவம் வந்துருச்சாட்டுக்கு. ஏ சொட்டை விடு, ஐ விடு, அச்சிச்சி விடு. அப்பா விட்டுருச்சு. ஐயோ அது என்ன வெள்ளையா மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே அதுக்குள்ள நம்ம ஓடிடல. ஏந்திரிச்சு வந்து மண்டையிலே போட்டுற போது இந்த கீயை கொண்டு போய் இந்த ரூமை திறந்து விடுங்க. ஏன்டா இதுக்குள்ளேயா வச்சு என்ன சாத்திட்டு போறேன்? இந்த கீயை வச்சுதான் சாத்தி விட்டு போயிட்டான். மொட்டை மாட்டேன் கீயை உள்ளே போட்டு. ஓகே பக்கத்துல வேற ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க ஒரு ஸ்டன் கன்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமா அந்த கரண்ட் சாக்கு கன் இங்க தான் இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். ஓகே இதையும் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு வேற ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போறோம். ஆனா ஹெலிகாப்டர் கீயை தவிர வேற எதுவுமே நமக்கு கண்டுக்கு தெரியல. ஹெலிகாப்டர் இங்க இருக்குன்னே தெரியல. மேலதான் இருக்கும். எல்லா கேம்லயும் மேலதான் ஹெலிகாப்டர் கொடுத்துருப்பானுங்க. ஓகே இந்த அட்டையை கீழே தள்ளி விட்டு இந்த சந்து வழியா ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அங்க ஒண்ணு இருக்குங்க கண்டை இங்க போட்டு அதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு வீடியோ இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துங்க மக்களே. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுங்க. இங்க கட்டிங் பிளேட் இருக்குது, எடுத்து இந்த ரூமுக்குள்ள போட்டலாம். கிடைக்கிற பொருள் எல்லாமே இந்த ரூமுக்குள்ள போட்டலாம். ஏன்னா மேலதான் ஹெலிகாப்டர் இருக்கும். என்ன சொல்லிருந்தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க எல்லாரும் பண்ணிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அண்ட் கமெண்ட்ல எல்லா வீடியோலும் திட்டிகிட்டு இருக்காங்க, மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. மைன்கிராஃப்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேங்க, நேரத்தே அப்லோட் பண்ணிட்டேன். ஆனா இன்னமும் வீடியோ செக்கிங்ல இருக்குது. அது கம்ப்ளீட் ஆனாதான் கையில இல்லைங்க, யூடியூப் காரங்க கையில இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லி இருந்த மாதிரி வீக்லி ஒன் ஆர் டூ மைன்கிராஃப்ட் வீடியோ வந்துடும். மிச்ச டே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கேம்ஸ், டிஃப்ரெண்டான கேம்ஸ் வரும். நம்ம வீக்லி ஒன் ஆர் டூ வீடியோ தான் அப்லோட் பண்றோம், அது வேற விஷயம். இன்னையில இருந்து ஒரு புது முடிவு வச்சு புது முடிவு எடுக்கலாம்னு இருக்கேங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல நம்ம டூ டேஸ்க்கு ஒன் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். தினைக்கும் அப்லோட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கேம் விளையாண்டு அடுத்த நாள் வாய்ஸ் கொடுத்து அடுத்த நாள் அப்லோட் பண்ணுறது ஒரு நாள் ஆயிடுது. அதனால ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி நம்ம கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்ம்னு சொல்லக்கூடாது. நானும் பார்க்குறேன்டா ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி வீடியோ வருதா. சொட்டை அது எனக்கும் என் சப்ஸ்கிரைபருக்கும் உள்ள பிரச்சனை. வாங்கி ஐயோ மிஸ் ஆயிடுச்சா வாங்கி புருஷா காப்பாத்து. ஏ சொட்டை அந்த மொட்டையை கூப்பிட்டா நான் பயந்துருவோனா என்ன வர சொல்ல அவனையும் நான் போட்டு தெரியல. மண்டை எங்கே இருக்குது கால் எங்கே இருக்குதுன்னே தெரியலையே. எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது. என்ன மண்டையை முட்டு கொடுத்துட்டு அந்த சொட்டை மண்டையை செவுத்தில் முட்டு கொடுத்துட்டு படுத்துருக்குதுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் மொட்டை மண்டையை வருவான்னு சொல்லிட்டு. ஆனால் ஆளை தான் காணும். ஓகே ஹெலிகாப்டருக்கான அந்த ஒரு புக்கை கிடைச்சிச்சு கைஸ். இதை வச்சு தான் நம்ம ஹெலிகாப்டர் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரூல்ஸை தெரிஞ்சுக்குவோம். இது இல்லாமல் ஹெலிகாப்டர் எடுத்து ஓட்டினோம்னா ஹெலிகாப்டர் எடுத்துட்டு பறந்து போகிற வேகத்திலே மல்லாக்கப்படுத்துருவோம். ஓகே வேற ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது எதுவுமே இல்லையே. இங்கே வந்து ஒரே மொட்டை மொட்டை மட்டும் ஐயோ ஒரு செகண்ட் பயம் கொடுத்துட்டாங்க. சொட்டை மண்டையை அடிச்சா உனக்கு கோவம் வருது, ஒன்னு அடிச்சா சொட்டைக்கு கோவம் வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்களே, அப்போ எனக்கு பதிலாக யார் கோவப்படுவா? நான் தான் கோவப்படணும். அங்கே வேற ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்ன, அது மொட்டை தலையின் காலு மாதிரியே இருக்குது. ஆமாங்க மொட்டையினோட போட்டோ வாட்டுக்கு இதையும் உள்ள போட்டலாம். வேற ஏதாவது கிடைக்குதா? இங்கே எதுவுமே இல்லை. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு வீடியோவில் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது சொதப்பலாக போயிருது ஒவ்வொரு வீடியோ. கண்ணு எடுத்துட்டு அப்படி மேலே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். லிஃப்ட்ல வர மாதிரி ஸ்வைங்கன்னு மேலே வந்து இறக்கி விட்டுருச்சு. ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், எங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகே இப்படி இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒன்று இருக்குங்க. இதை கரெக்டாக நம்ம அடிக்கணும். அந்த ரெட் கலர் அடிச்சாச்சா கீழே ஓப்பன் ஆகுமே. ஓப்பன் ஆகுதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட் எஸ்கேப் பண்ணும்போது இங்கே வந்தோம், அதனால நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே அப்படி மறுபடியும் கீழே போய் வேற ஏதாவது கட்டிங் பிளேட் எடுத்துட்டு வரலாங்க. ஓகே இந்த கம்பி கட் பண்ணுறதுக்கான கட்டிங் பிளேட் எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் ஒரு சங்கிலி போட்டு ஒரு பாக்ஸ் அடைச்சி வச்சிருப்பானுங்க, அதை எடுக்கணும். ஓகே இருங்க, அதுக்குள்ளேருந்து ஒருத்தன் பயங்கரமாக வருவானே. ஓகே இதை நம்ம கட் பண்ணி விட்டுரலாம். திறந்துட்டு சீசை இடுப்பை கண்டுபிடிக்கணும். ஓகே போய் தேடுவோம். வேற என்ன பண்றது, இங்க கன் இருக்கு இதையும் எடுத்துக்கலாம். மொட்டையும் சொட்டையும் ஐயோ ஐயோ இதுல ஆம்போ இல்லைங்க, மொட்டையும் சொட்டையும் வந்து அடிப்பாங்களே. ஓகே வேற கன்னு கிடைச்சிருச்சு. சொட்டையை காணாமேனு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்குது. இங்க சொட்டை மியூசிக் வாசிக்க, மொட்டை என் மேல டான்ஸ் ஆட, ஒரே சோறு தான். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க, ஒரே கூத்தா இருக்கும்.
ஐயோ துரத்துதே கிளவி வாங்கி. உன்னை சும்மா விட மாட்டேன்டாண்டா. இந்த கிளவிக்கு குசுப்பு குறையவே குறையாது. என்ன அடிச்சா அப்படியே நிக்குது, மறுபடியும் உசுர் போலச்சு வந்துருச்சா? ஏ கிளவி இருக்கியா? இல்ல இல்ல உளுந்துருச்சு. சொட்ட மண்டைய செவுத்துல முட்டு கொடுத்து படுத்துருக்கு. அது என்ன வழி வீட்டு தான் போகுது சொட்ட மண்டை. ஐயோ ஐயோ, சரி ஓகே. ஐ போட்டோ கிடைச்சிருச்சு, கரும்பும் பிடிச்சவன் கிளட்டு பையன் எங்க கொண்டு வந்து சொல்லி வச்சிருக்கான் பாத்தீங்களா? அடே மொட்டையா, உன் இடுப்பு போட்டோவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் இடுப்பு போயிருச்சுரா. ஓகே, இந்த போட்டோவையும் கொண்டு போய் இதில் ஆட் பண்ணிடலாம். மூணு போட்டோவும் ஆட் பண்ணி வச்சு மொட்டை மண்டையை போட்டோ அங்கே தெரியுது. இது ஓப்பன் பண்ணால் இப்போ ஓப்பன் ஆயிரும். வேற லெவலுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணும் என்னதுங்க? அதே மூணு எட்டி எட்டி பார்த்துட்டு போகுது. இது என்ன பட்டனு? அட ஆமோ வருதுங்க அந்த கண்ணுக்கு. ஓ இதை சுடணும் மாட்டுக்கு. ஓகே நம்ம போய் இப்போ கன்று எடுத்துட்டு வந்துடலாம். ஆமாம், அந்த கண்ணு நான் எங்கே போட்டேன்? ஐயோ ஐயோ, அது வேற ஞாபகம் இல்லையே. ஓகே ஆ இங்கே தாங்க இருக்குது, இது எடுத்துக்கலாம். ஆனால் ஆமோ இல்லை. ஐயோ மொட்டத்துலையும் வரான். சரி ஏறி ஏறி அப்பாட ஏறியாச்சு. ஓகே இப்போ நேராக போயிட்டு இந்த கண்ணுக்கு ஆமோ எடுக்கணும். ஆமோ தான் அங்கே அன்லிமிட்டடாக அந்த பட்டனை அழுத்தும் போது கிடச்சிச்சு. அதை வச்சு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே இந்த பட்டனை அழுத்தினோம்னா நமக்கு ஆமோ கிடைக்கும். இந்த ஆமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க அன்லிமிட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே ரெண்டு எடுத்துக்கலாம், ரெண்டுக்கு மேலே போட முடியாது. இப்போ நம்ம இதை சுடணும். ஐ நின்று ஐ நின்று ஐ நின்று நிற்கலாம் போட. நீ சுட்டுட்டு நான் உன்னை இதில் சும்மா சுட்டிங்க, குருட்டம் போக்கில் சுட்டேன். அது பாட்டுக்கு பட்டுருச்சு. வேற லெவலில் இது எப்படி சுடுறதுன்னு தெரியல. ஐயோ ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இது எப்படி இது இந்த அன்லிமிட்டடாக ஆல்ரெடி பட்டன் அழுத்தி வச்சுருந்தேன், ஆனால் கிடைக்கல. ஓகே மறுபடியும் ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை கரெக்டாக பிளான் பண்ணி தான் அடிச்சாகணும். இது பாருங்களேன், இது கரெக்டாக அந்த மூணு வந்து ஒன்று மேலே போகுது, இன்னும் கீழே வருது, அப்புறம் சென்டரில் நிற்குது. அந்த சென்டரில் நிற்கும் போது இங்கேயே கரெக்டாக அந்த ஆரம் ஒர்க்கை வச்சுட்டு நிற்கலாம். எப்படியும் வரும். அதெல்லாம் யார் எங்ககிட்டே வா? லவ்லி பாஸ் கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி பிளான் பண்ணி அடிப்போம். இப்போ கரெக்டாக ஆ ஐயோ யோ மிஸ் பண்ணிட்டேனே. ஓகே மறுபடியும் மேலே போகுதா? அடுத்தது மேலே தான் போகும். இப்போ கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆஹா கீழே வரலையே. இப்போ கீழே வந்தாகணும். வாங்கி முடியும் இந்த டாஸ்க்கை முடிச்சாச்சு. எல்லோரும் லைக் கொடுத்துக்குங்க இந்த வீடியோவுக்கு. கொடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள். கொடுக்கலாம் டக்கு லைக் கொடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஐயோ யோ பொத்துக்கிட்டு கீழே வந்துட்டேனே. என்னப்பா நீ கீழே பார்க்குறதே இல்லையா? இது என்னங்க அடியில்? ஐயோ ஐயோ இவ்வளோ பெரிய குழிய வச்சுருக்கானுங்களே, இதை பார்க்கவே இல்லையே. நீங்கள் பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறுபடியும் கீழே விழுந்துருவேன். அதனால சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். எப்படிலாம் சப்ஸ்கிரைப் கேட்க வேண்டியதாக இருக்குது, ஆனாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே இங்க ஃபியூஸ் கிடைச்சிருச்சு கைஸ். அந்த ஃபியூஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணாம தான் நம்ம கீழே விழுந்துட்டோம். இப்போ போயிட்டு அதில் கனெக்ட் பண்ணி. ஓகே கைஸ், இந்த மாதிரி எந்த கேம்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்ல கேம்ஸ் இப்போதைக்கு மொபைல் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். 70K 1 lakh அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபேமிலி அதிகமாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேமும் ட்ரை பண்ணலாம். அதை பார்த்தாவே பயமா இருக்கே. ஓகே இதில் தான் அந்த ஃபியூஸை கொடுக்கணும். கொடுத்துட்டேன். மேலே கிரீன் கலர் காட்டுது, விழுந்துடக்கூடாது. அப்போடா வந்துட்டேங்க. இது என்ன கருப்பாக இருக்கு இந்த இடம்? ஓகே அந்த பக்கம் எதுக்கு நம்ம போகணும்? எப்படியோ மேலே வந்தாச்சு கைஸ். இந்த இடம் தான் ஹெலிகாப்டர் நிற்கிது. அது என்ன ரெக்க உடஞ்சி கிடக்குது? இதையும் நம்ம தான் சரி பண்ணணுமா? ஐயோ ஐயோ. ஓகே இப்போ நம்ம இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பொருள் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அது கீழே தான் இருந்துச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் கீயும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்னொன்று தேவை, அது எதுக்குங்கிறத நான் செஞ்சு காமிக்கும் போது உங்களுக்கே சிரிப்பு வரும். அந்த மாதிரி இருக்கும், நான் அது காமிக்கிறேன். இப்போ இந்த கண்ணுக்கு கண்ணு பிடிச்சிக்க முடியாது. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த சீட் தெரியுது, நீ மூடு. யாரா அது கக்க போகிற மாதிரி முக்கிறது? மொட்டை நீயா? இந்த வாங்கிடா சோழி முடிச்சு. ஓகே இப்போ நம்ம போய் ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்கான பொருளை தேடுவோம். ஓகே இதில் எதுவும் இல்லை. இங்கே ஏதாவது வச்சுருக்கானுங்களா? இங்கே ஏதாவது இதில் எதுவும். ஐயோ சொட்டை, ஏன் சொட்டை? இந்த வாங்கி செத்துப்போ செத்துப்போ. அடிச்சடியில் பறந்து போய் மல்லாக்க விழுந்துருச்சு. இங்கே எதுவுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு கால் ஜட்டி தலையினை சாவடிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த பக்கம் ஏதாவது பொருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை எடுத்து விடணும். தண்ணி எடுத்து விடுறதுக்கு போயிட்டு நம்ம பொருள் எடுத்துட்டு வந்தாச்சு. இதை வச்சு தான் பைப்பை திறந்து விடணும். அதுக்கு முன்னாடி கன் எடுத்து அந்த ஜட்டி தலையினை நாலு கால் பூச்சை போட்டுதல் எல்லாம். டேய் என்னைவா கடிச்சேன்? இருறா. ஏய் அங்கே இருறா, அங்கே இருறா, இருறா, இருறா. 1 2 3 வாங்கிடும். ஐயோயோ திகில் சவுண்டை போட்டாடுங்களே. இந்த சவுண்டை கேட்டால் மட்டும் எனக்கு ஏன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் கேட்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் கேம் விளையாடும் போது கேட்கும். ஃபஸ்ட்டு அந்த பைப்பை திறந்து விட்டுடலாம், அப்போ தான் தண்ணிலாம் போகும். ஹே நீ தான் கத்திக்கிட்டு இருக்கியா? நீ பேயானாலும் சும்மா இருக்க மாட்டேயாட்டுக்கு, பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஓகே நம்ம போயிட்டா ஃபஸ்ட்டு இதை திறந்து விட்டுலாங்க. ஓகே பைப்பை திரும்பி விட்டாச்சு. இப்போ தண்ணி எல்லாமே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். இந்த கன்னு எதுக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். யாராவது வந்துட போகிறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க ஜட்டி தலையாங்க, எது தலை எது காலுனே தெரியல, இதையும் சொல்லுவோம். இந்த மாதிரி அவசரப்பட்டு இருக்கிறதையும் சுட்டு விட்டேனே. இப்போ கிளவனோ கிளவியோ என் பேரனையும் அடிச்சு சொட்டு வந்து மண்டையிலே ரெண்டு போடு போட்டுற போது இங்கே கிரானைட் இருக்கும். ஓகே இந்த கிரானைட் எடுத்துக்கலாம். இந்த கிரானைட் போன டைம் நம்மளை பழி வாங்கிடுச்சு.
ஆயிடுச்சு. ஓகே இங்க ஏதாவது இருக்குமா? கீ இருக்குங்க, இந்த கீ வேணும் நமக்கு. யாரோ வரமா இருக்கு, மொட்டை தலையும் வரானா? ஐயோ கிரானைட் போன டைம் பழி வாங்குற மாதிரி வாங்கிறாத, கிரானைட் தூக்கி போட்டாச்சு, வெடிச்சிரு வெடிச்சிரு வெடிச்சிரு. ஐயோ மொட்டை தலை அப்போ என்ன, கிரானி கிராண்ட் ஃபாதர் ரெண்டு பேருமே டெத்தா? என்னங்க நடந்துச்சு? இப்ப மொட்டை தலை எங்க இருக்கான்? மொட்டனோட பேரன் பக்கத்துல படுத்திருக்கான். அப்ப கிளவி எப்படி சேர்த்துருக்கோம்? ஆச்சரிய குறி எப்படி சேர்த்துச்சுன்னு தெரியல. எங்க இங்க இருக்கு பாருங்க, மொட்டை கிளவி படுத்து கிடக்குது. சுடுகாட்டு சொல்லியாச்சா? இது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, தெரிஞ்சு போச்சுங்க. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. எனக்கு தெரிஞ்சு கிளவி இந்த இடத்துல வந்து பேனை வசிக்கிறதுக்கு நின்று இருக்கோம். நம்ம உள்ள தூக்கி போட்டோமா, கிளவனும் சேர்த்து போயிட்டான். இந்த இடத்துல கிரானைட் வெடிச்சனால ரெண்டு பேருமே அவுட்டு. வேற ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. ஓகே நம்ம இந்த சாவி எடுத்துட்டு போயிட்டு லாக்கரை திறந்து பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சதுதான் கிடைக்கும். நான் சொல்லல பெட்ரோல் தான் கிடைச்சிருக்கு, ஆனா நான் இதை நினைக்கல, வேற ஒண்ணு நினைச்சேன். ஓகே பெட்ரோல் கிடைச்சிருச்சே, இப்ப இதை கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்து நம்ம ஹெலிகாப்டருக்கு ஊத்தணும். ஓகே ஹெலிகாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஊத்தணும். கீழே சிந்தாம ஊத்திடும் பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு. ஒரு சொட்டு கீழே விழுந்துச்சுனாலும் ஒரு ரூபா போச்சு. டேங்கை ஃபுல் பண்ணிடலாம், போகிற வழியில் பெட்ரோல் தீர்ந்து போய் நின்றுச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் மறுகையாக தான். ஓகே இந்த கேனை தூக்கி கீழே போட்டலாம். இதுக்கு மேலே இது தேவையில்லை, கீழே விழுகுன்னு பார்த்தா மேலே விழுந்துருச்சு. இருங்க மறுபடியும் கீழே தூக்கி போட்டலாம். இது கீழே விழு எங்கே போகும் தான் தெரில, நேராக போகுது கீழே. ஹெலிகாப்டருக்கு பெட்ரோல் ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரோட ரெக்கை உடஞ்சி கிடக்குது, இது சரி பண்ணணும், அப்போ தான் நம்ம பறக்க முடியும். அநியாயம் பண்ணுறாங்க குமார், ஏன்னா அவ்வளோ கொடுமை பண்ணுறானுங்க. இந்த ஹெலிகாப்டர் ரெக்கை எப்படி ஓட்டணும்னா, இங்கே ஒரு டேப் இருக்கா, இந்த டேப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த டேப்பை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போறோம். அதை பார்க்கும் போது மனசு கொஞ்சம் தைரியமா வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம இந்த டேப்பு வச்சு இந்த ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கை உடைஞ்சிருக்கா, இந்த ரெக்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டியாச்சு. Impossible. இப்ப அந்த ஹெலிகாப்டர் ரெடி ஆயிருச்சான், இப்ப பறக்க வேண்டியதுதானா? ஏன்னா டேப்ப வச்சாடா ஒட்ட முடியும். டேப்ப வச்சு ஒட்டி ஒரு ஹெலிகாப்டர் சுத்தி மேல பறக்க போகுதுங்க, அந்த கொடுமையை பாருங்க. ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கீயும் எடுத்துட்டு வந்தாச்சு, இதை போட்டாதான் ஹெலிகாப்டர் பறக்கும். போற வழியில அந்த டேப்பு புடுங்கிக்கிச்சுன்னா என்ன பண்றதுதான் தெரியல. ஓகே கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வண்டி சுத்துது. ஐயோ புடுங்கிக்க போது பயமா இருக்கு. ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, இதுக்கு மேல கீழே விழுவாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஓகே கேஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துங்க, அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக்குன்னு ஆல் கொடுத்து வச்சுங்க. மொட்டையும் சொட்டையும் அங்க கீழே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. டே மொட்டை சொட்டை போயிட்டு வரேன் பாய், இன்னொரு நாள் வேற ஒரு எஸ்கேப்ல வரேன் பாய், போயிட்டு வரேன், டாடா. வெற்றி வெற்றி, நமது ஹெலிகாப்டர் எஸ்கேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண. சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் गाइस. இதோட ஒரு நல்ல கேம் ப்ளே வீடியோல வந்து சந்திப்போம்.